வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பெஸ்டின் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து நயன்தாரா நடிச்ச அன்னபூர்ணி படத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, எக்கச்சக்கமான பஞ்சாயத்து. எதனால இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் நார்த் இந்தியன் சைட்ல தான் ஓவரா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆனது யாருக்குமே தெரியாது. நம்ம ஊர்ல ஜென்ரலா ஒரு பாலிசி இருக்கு, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கிட்ட கொடுக்குதுன்னா அந்த படத்தை வச்சு ஒரு பஞ்சாயத்து, அதவே ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்றதா நம்ம ஊர்ல. அதாவது அன்னபூர்ணி படம் வந்து தியேட்டர்ல பெரிதா ரிலீஸ் ஆகாட்டியும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி ஃபேமஸ் ஆன படமும் சொல்லலாம். அதே அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்த படமும் சொல்லலாம். எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே கேப்பீங்க. ராமர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டனாலையும், இன்னொரு சீனான இந்து பொண்ணு வந்து பர்தா போட்டு பிரேயர் பண்ணி பிரியாணி செஞ்சதாகவும் வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அந்த படத்தை ரிமூவ் பண்ண சொல்லியும், ஜீ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால அவங்களோட ப்ரொஃபைல இருந்து அந்த படத்தை எடுக்க சொல்லியும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் சைட்ல. அதை தொடர்ந்து அவர்கள் வந்து ஒரு மன வருத்தத்தோட ஒரு கடிதம் எழுதி, அதாவது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த கடிதத்துல அவங்க நயன்தாரா என்னதான் எழுதிருக்காங்கன்றது, இதை பத்தி தான் முழுக்க முழுக்க விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கிற போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலயும் சரி, எங்க ஒரு ஒரு பிரச்சனை நடந்தாலும் சின்ன ஒரு நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எல்லாரும் வீடியோல போலாம். இந்த படத்துல அன்னபூர்ணியா வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ஒரு பெரிய தீவு மாதிரி இருக்கு, அந்த கோயில தான் இந்த கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல நயன்தாராவோட அப்பா ஒரு பெரிய சமையல்காரரா வேலை பார்த்துட்டு வராங்க. அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே பிரசாதம் வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே சமைச்சு போடுறதா அவரோட வேலை. அப்பாவே இவ்வளவு பெரிய சமையல்காரரா இருக்காரு, நம்ம வந்து ஒரு பெரிய செஃபா ஆனவங்கிட்ட தான் நயன்தாராவுக்கு வந்து ஆசை. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, நீ பெரிய செஃபானா நான்வெஜ் எல்லாம் சமைக்கணும், நீ இந்த நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன், நீ எப்படி செஃபான ராமாயணத்தில் காற்றை சுற்றி வந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிட்டுதான் அந்த ஒரு புராணத்துல சொல்றாங்க. அடுத்து நம்ம கண்ணப்ப நாயக்கர் வந்து பன்னிக்கறியை நம்ம சிவனுக்கு வந்து படையல் பண்ணி பூஜையில அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நேத்து என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நடந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நயன்தாராவுக்கு வந்து உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் பிரியாணி ஆக்குறவங்கன்னா அது நம்ம ஜெயோட அம்மா தான். அவங்க அந்த பிரியாணியை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பர்தா போட்டு அந்த பிரியாணி ஆக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர் பண்ணிட்டு தான் அந்த பிரியாணியை சமைக்க ஆரம்பிப்பாங்க. அதே தொடர்ந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நயன்தாரா ஒரு பிரியாணி சீன் வரும், எல்லாரும் பார்த்திருப்பீங்களா தெரியாது. அந்த பிரியாணி ஆக்குறதுல வந்து நயன்தாரா பர்தா போட்டு பிரேயர் பண்ணி அந்த பிரியாணியை கொண்டு வந்து அவங்களோட செஃபோட நிர்வாகத்துல வந்து பிரியாணியை கொண்டு வருவாங்க. இந்த சீன் எல்லாம் பார்த்துட்டுதான், அதாவது தமிழ்நாட்டுல இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே ஆக கிடையாது. நார்த் சைடு கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்கள்ல இருந்து வழக்குகள் டைரக்ட் ஆகட்டும், அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஆகட்டும், இல்ல அந்த குழுவினர் ஆகட்டும், எக்கச்சக்கமான வழக்குகள் அதாவது பதிவாயிட்டு இருக்க ட்விட்டரும் சரி பெரிய பேச்சும் பொருளாக இருப்பது குறித்து கனத்த இதயத்துடன் சுய விருப்பத்துடன் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன். அன்னபூர்ணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம். உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலே அன்னபூர்ணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம். அன்னபூர்ணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம். தாணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்ட திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியில் இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று. மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை. கடவுளின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை
வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன். அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னபூர்ணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல. எனது 20 ஆண்டு திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடம் இருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்புடன் நயன்தரா. ஆக மொத்தம் நயன்தரா அவர்கள் இந்த கடிதத்தின் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களை அறியாமலே சில தவறுகள் பண்ணிட்டோம், யார் மனதையும் புண்படுத்துற நோக்கத்துல நாங்க இதை பண்ணல, ஆனா சில பேருக்கு புண்படுத்துற விதமா அமைஞ்சிருச்சு, அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா தான் இந்த கடிதத்துல ரொம்ப மன வருத்தத்துடன் இந்த கடிதத்தை வெளியிட்டு இருக்காங்க. எனிவே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.